call me a god. You call me a god. செங்கடலோட ராஜா நான் தான். எங்க ஏரியா உள்ள வராத அப்படின்னு தொடர்ந்து குக்குரல் இட்டு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடியினருக்கு ஒரு சிறிய அடி. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அவர்களுக்கு சிறப்பான நாள் இல்லை, ஆனால் வரலாற்றில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஹவுதி பழங்குடிகள். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது. மைர்ஸ்க் அப்படிங்கிற அந்த வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போது அந்த தாக்குதலில் ஹவுதிகளுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிருக்கு. அதில் அவங்க எப்பயுமே சின்ன சின்ன போட்டுகளை வச்சு தான் உள்ளே என்ட்ராகி பெரிய கப்பலை வந்து கைப்பற்றுவாங்க. அப்படி கைப்பற்ற முயற்சி பண்ணப்போ அமெரிக்க போர்க்கப்பல் நடத்திய தாக்குதலில் அந்த 3 படகுகளுமே கவிழ்க்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, 10 ஹவுதி போராளிகள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இதை ஹவுதி தரப்பு இன்னும் உறுதிப்படுத்தலை. அதே நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து வெளியாகக்கூடிய செய்திகள் மூலிமா இது தெரிய வருது. இதை அமெரிக்கா கூட்டுப்படையோட வந்து யூகே ஜாயின்ட் அடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இது பெரிய அளவில் பேசுபொருளாகவும் மாறியிருக்கு அமெரிக்கா மற்றும் லண்டன் பத்திரிகைகளில். இந்த எப்ரில் ஏர்போர்ட் எங்கன்னா ஈராக்கில் தொடர்ந்து அட்டாக் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பரீட்சை செஞ்சு பார்க்கறது. நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், இதான் என்னோடய எக்ஸாம் சென்டர் அப்படின்னா அந்த எக்ஸாம் சென்டரில் போயிட்டு நான் என்னென்னலாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேனோ அதை பூரா எழுதிட்டு வர்றது. அந்த மாதிரியான வேலைகளை அந்த மாதிரியான தளமாக எந்த நாட்டை பயன்படுத்துகிறாங்கன்னா அமெரிக்கா ஈராக்கை. அந்த அடிப்படையில் ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட் அப்படிங்கிறது தாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இது எல்லாமே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அப்படிங்கிறது அந்த டிசம்பருக்கான ஒரு அடையாளமாகவே அழிவின் பாதையை நோக்கி எந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அதை நோக்கிய செயல்பாடுகள் எல்லாமே டிசம்பர் 31க்குள்ளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா 2022 ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க, IVAS அப்படின்னு. அதாவது என்னென்னா இன்டெகிரேட்டட் விஷுவல் ஆர்குமெண்டேஷன் சிஸ்டம் அப்படின்னு. இது வந்து திறமையாக போர் புரியக்கூடிய வீரர்களுக்கு மேலும் தங்களுடைய பலசாலிக்கு மேலும் பலத்தை அதிகரித்து கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற டயலாக்குக்கு ஏற்ற மாதிரி ஆன வார்த்தைகள். இந்த இன்டெகிரேட்டட் விஷுவல் ஆர்குமெண்டேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் எந்த இடத்த அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த இடத்துல நம்மளோட ஆளுங்க இருக்காங்களா இல்லை எதிரிங்க இருக்காங்களா அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்க முடியும். அதே நேரத்தில் டார்கெட்டை எளிமையாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், சரியான அளவில் சிக்னல் வந்து கிடைக்கும். இதை நம்ம அட்டாக் பண்ணால் என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது முதற்கொண்டு துல்லியமாக தெரிய வரும். இடையில இடைச்சல்கள் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாமே வந்து இந்த IVAS அப்படிங்கிற இந்த சிஸ்டத்தின் மூலிமா இது வந்து இஸ்ரேலுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா. 2022 இது கண்டுபிடிக்கப்பட்டாலும் அமெரிக்க படைகளில் பெரிய அளவில் இது சோதனை செய்யப்பட்டு இப்போது முதன் முதலாக இஸ்ரேலுக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஆயுதங்கள் கிடைத்தவுடன் ஆட்டமாடக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆமாங்க, நமக்கு ஒரு ஆயுதங்கள் கிடைக்கிற வரைக்கும் தானே பிரச்சனை. ஆயுதம் கிடைச்சதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு நான் சுட்டு தள்ளுவேன் அப்படின்னு, யார் விட்டு சொத்து, உங்கள் அப்பா விட்டு சொத்தா அப்படிங்கிற கதையா? அமெரிக்காவினுடைய சொத்தையை வந்து கடன் வாங்கி ஆட்டையை போட்டு அதன் மூலியமாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது சிரிப்பை தான் வரவழைக்குது. என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்னென்ன வாங்கியிருக்காங்கங்கிறத சொல்கிறேன். இப்போ இடையில வந்து கடன் கொடுத்தாங்கல்ல, $16.1 billion, அதை வச்சு இஸ்ரேல் வந்து ஆயுதங்கள் அமெரிக்காட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க. அதில் முதல் வந்து என்னென்னா டம்பான பாம், என்னென்னா குவியல் குவியலாக கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய பாம் வந்து வாங்கியிருக்காங்க. அதன் மூலிமா வந்து அட்டாக் நடத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. உட்காந்த இடத்துல இருந்தே எப்படி வந்து ஆயுதங்களை கொண்டு போய் எதிரிகள் மீது வீழ்த்துவது அப்படின்னு பெரிய அளவிலான சாகச முயற்சிகளில் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் ரெண்டாவது வந்து பங்கர் பஸ்டர் பாம். இது வந்து பார்த்திங்கன்னா BLU-109 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக அறியப்படக்கூடிய இந்த ஒரு டெக்னாலஜி இருக்கக்கூடியது. இது என்னென்னா ஒரு பில்டிங்கினுடைய பேஸ் மட்டத்தையே ஆட்டங்கான வைக்கக்கூடியது. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பில்டிங் கட்டவே முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு பங்கர் பஸ்டர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அது நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். நெட்டில் ஏகப்பட்ட சேதாரங்களை விளைவிக்கக்கூடியது, அந்த நிலத்தினுடைய தன்மையை மாற்றி விட்டுரும். அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல நீங்கள் எந்த விதமான வேலையுமே அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு செய்யவே முடியாது. அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு காரணமாயிடும் அந்த பாம். அப்படிப்பட்ட பாமை தயாரித்து இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இது ஆப்கனில் நடந்த போரில் எப்படி
ஆப்கானிஸ்தானில் வந்து தலிபான்களுக்கு எதிராக வந்து அமெரிக்கா நடத்திய போர் இருக்குல்ல, அந்த டயத்தில் அடி வாங்கி ஓடினாங்கல்ல அமெரிக்கா. அந்த டயத்தில் அவங்க 900 kg, ஒரு வெப்பன்லேயே 900 kg இருக்கும் அந்த மாதிரியான வெடிபொருட்கள் வந்து இஸ்ரேலுக்கு வந்து தலைவார்த்து கொடுத்துருக்காங்க. நான் தோத்ததை மறுபடியும் அதே இடத்துல மறுபடியும் தோத்து போடா இல்லை ஜெயிக்க போறியா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்துட்றேன், அது என்னுடைய கடமை. ஏன்னா அப்போ தான் நான் உலகினுடைய வல்லரசுங்கிறத நிரூபிக்க முடியும்னு அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய அந்த கடன் அப்படிங்கிறது இஸ்ரேலு பல்ல இழிச்சுக்கிட்டு வாயை பழந்துட்டு வாங்கியிருக்கு. இன்னொரு புறம் என்னென்னா, மூன்றாவது பெரிய வெப்பன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது JDAM அப்படிங்கிற அந்த வெப்பனையும் கொடுத்துருக்காங்க. சேனல் 12 இவங்க வாங்கியிருக்கக்கூடிய அந்த வரிசை பட்டியலை தெளிவாக வெளியிட்டு ஒரு அரசியல் விமர்சகருடைய பேட்டியையும் பதிவு செஞ்சுருக்காங்க. வேறு நாட்டுக்காரங்க பேசுனாங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகரே சேனல் 12 இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அவருடைய பேர் வந்து அம்னோன் அப்ரமோவிச், இதுதான் அவருடைய பேர். அவர் என்ன சொல்கிறீங்கன்னா, அமெரிக்காவினுடைய ஆதரவு மட்டும் இல்லையெனில் இஸ்ரேல் இராணுவம் IDF குச்சிகளை வைத்து கொண்டும் கற்களை வீசிக்கொண்டும் போர் புரிய வேண்டிய சூழல் ஏற்படும். அமெரிக்கா உக்ரைனை மாதிரி கைவிட்டாங்கன்னா இஸ்ரேலை, இது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆய்வாளர் உதிர்த்த வார்த்தைகள். எப்படி குச்சியை வச்சுக்கிட்டோம் கற்களை வீசிக்கிட்டோம் நீ மறுபடியும் போர் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்க போகிற, அடுத்து அமெரிக்கா உன்னைய கலட்டி விட்டாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு ஆயுதங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பெருமை பேத்திக்கிட்டு இருக்கீல. ஏன்னா உன்னுடைய ஆளுங்கள்லாம் மந்திரவாதிகள் தான், மந்திரம் செய்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, செய்வனை பார்க்குறவங்க. அதனால தான் குடும்பியெல்லாம் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு தெரிவாங்க. அவங்க வந்து அவங்கள வச்சுட்டு உன்னால் போர் பண்ண முடியலைங்கிறது தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உள்ளுக்குள்ளே போய் தரவழி தாக்குதலில் தோற்று போயிட்டேன், வான்வெளியில் இருந்து அந்த ஏர்ஃபோர்ஸ் மூலிமா மட்டும்தான் அவனால் அட்டாக் பண்ண முடியுது. அது மட்டும் கிடையாது, ஒரு எக்காத இடத்துல இருந்தே இன்னொரு இடத்துல வந்து பாம்பு போட்டு போய் எடுத்து இப்படி வைக்கிறது ஒரு வேலையா, இதுக்கு பேர் தான் இராணுவமா அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் பேசியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தாண்டி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா மீதுலாம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. இல்லை ஹிஸ்புல்லா எவ்வளோ பெரிய படை வீரர்கள்னு தெரியும், அவங்க என்ன தற்காப்பு வேலையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்ன போர் புரியவே ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளேயே உன்னுடைய இங்கே இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் வெஸ்ட் பேங்க் ஏரியாலாம் ஆட்டம் கண்டு போய் கிடக்கு. ஆனால் நீ என்ன சம்மந்தம் இல்லாமல் அவங்க மேலே போர் தொடுத்துக்கிட்டு இருக்க, அவன் ஆனால் தெளிவாக நிதானமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஹிஸ்புல்லா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இஸ்ரேலை பார்த்து ஒரு தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நீ பல்லில்லாத பொக்கவாய் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். உனக்கு பல்லே இல்லை உனக்கு எதுக்குடா பக்கடா அப்படிங்கிற கதையாக அவர் உதிர்த்திருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தன்னுடைய சொந்த குடிமகனை வச்சே இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது இஸ்ரேலுக்கான ஒரு பெரிய அளவிலான ஒரு அவமானம். இவரே இப்படி பேசுகிறாரு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, ஒரு பிணை கைதிகளை விடுதலை செய்வதற்கு கூட துப்பிள்ளையா நதன்யாகு கோகோம் கதன்யாகு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் மனநிலை சரியில்லாத ஒரு மனிதரிடத்தில் என்ன சொன்னாலும் அவர் அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள போவதில்லை. அதனால் நதன்யாகுவை பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு நாம் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை மையப்படுத்தி போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய கசா மற்றும் ஹமாஸ் ஹிஸ்புல்லா அண்டு ஹவுதி பழங்குடியினரை பற்றி பெரிய அளவில் பேசுறதுல நாட்டம் செலுத்தலாம். இன்னொரு புறம் என்னன்னா, மக்காசி இந்த கேம்ப்ல வந்து ஒரு பெரிய அட்டாக்கை வந்து இஸ்ரேல் நடத்தினதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து வயதான ஒரு குட்டி குழந்தைகளை தேடி தேடி IDF வீரர்கள் வந்து கொலை செய்ய துடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். நீங்கள் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள், நான் நிறைய அதெல்லாம் பதிவு பண்ணுறது கிடையாது, காரணமான ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து வயதான பெரியவர்களையும் முதியவர்களையும் வந்து அட்டாக் பண்ண கூட்டிட்டு பெருமை பீத்திக்கக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கு. இது எல்லாத்தையும் பொருத்தி பார்த்துட்டு ஒரு புறம் வரக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். யூசுப் சலாமா இவர் யாருன்னா, ஃபார்மர் பலஸ்தீனுடைய அதாவது பலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்குல்ல, PA-வினுடைய மினிஸ்டராக இருந்தவர், இவரை கொலை செஞ்சிருக்கு IDF. அவர் பாவம் வயதானவர், அவர் வந்து எங்கே இருக்காருன்னா மகாசி கேம்ப்பில் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கார். ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய மனிதனை, ஒரு அரசியல்வாதிய, ஒரு இதே இது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்காவும் UK மாதிரியான கண்ட்ரீஸும் பெரிய அளவில், ஜெர்மன் மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் பெரிய அளவில், ஓ இஸ்ரேலில் இவ்வளோ அரசியல்வாதியை கொலை செய்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்திருப்பாங்க. அது ஒரு ரிலேட்டடாக ஒரு பெரிய ஒரு சச்சரவுலாம் உண்டாயிருக்கும். ஆனால் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருத்தரை IDF வந்து
ஐநாவினுடைய முகாமில் தங்கியிருக்கக்கூடிய ஒருத்தர் மேலே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தக்கூடிய அட்டூழியங்கள் அப்படிங்கிறது, போரில் வந்து யாருமே கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஹமாஸ் எங்கே இருக்காங்கன்னு தெரியலங்கிறதுனால குழந்தைகளை தாக்குறது, பெரியவங்களை தாக்குறது, மசூதிக்கு போகிறவங்களை தாக்குறது, இப்படிப்பட்ட வேலைகளை மட்டுமே செய்யக்கூடிய இஸ்ரேல் திறமையற்ற போர் வீரர்கள் அப்படிங்கிற பட்டத்தை உலக நாடுகள் மத்தியில் வாங்கிருச்சு. மொஸாட் அப்படிங்கிறது ஒரு இழிவான ஒரு உளவு அமைப்புங்கிறதும் தெளிவாக தெரிந்துவிட்டது. அவங்களுடைய உளவு அமைப்புங்கிறது தோற்று போயிருச்சு அப்படிங்கிறத தொடர்ந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் ஐசிசியில் பெட்டிஷன் போட்டிருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்காவும் துருக்கியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எர்டகனும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஸ்பெயினுடைய மினிஸ்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட வார்த்தைகளை வந்து ஜெனோசைடு வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உலக நாடுகளுடைய ஐநாவினுடைய பார்வையில் பதியக்கூடிய வகையில் சோஷியல் மீடியா மூலியமாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளும் அரங்கி இருக்கிட்டு இருக்கு. ஈரானுடைய மினிஸ்டர் அதாவது உசேன் வந்து டைரக்டர் டேவிட் கேமரூன் யாருக்கு இங்கிலாண்டினுடைய முக்கியமான ஒரு நபர், அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தக்கூடிய நிகழ்வுகள், அது மட்டும் கிடையாது இஸ்ரேல் யாரோட போர் தொடுக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக வரையறுக்கணும். அவங்க வந்து பிராந்திய போராக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்களே தவிர அவங்களுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத தெளிவாக வரையறை பண்ணி போர் பண்ணணும் அப்படிங்கிறத ஈரானுடைய எஃப்எம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தோட முடிச்சுக்கலாம். இதுக்கு இங்கிலாந்து சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் இன்னும் வெளியாகலை. அதற்கு பிறகு ஹமாஸ் கிட்ட என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சத்தமே இல்லாமல் பெரிய அளவிலான புரட்சி, ஒரு நூற்றாண்டு கால போராட்டத்தை ரொம்ப சத்தமே இல்லாமல் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. இந்த 2024 அப்படிங்கிறது ஹமாஸுக்கான வெற்றி பாதையாக இருக்குமா அப்படிங்கிற கெரும் கேள்வியோடு அவங்க பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போருக்கான இடைநிறுத்தமில்லை, நிரந்தர தீர்வு ஒன்றே எங்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ரிவர் டு சிங்கிற வார்த்தைகளை மையப்படுத்தி அவங்க நடத்தக்கூடிய போர் அப்படிங்கிறது வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது. இங்கே ஹமாஸ் சைடில் சைனீஸ் ஆயுதங்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இஸ்ரேல் இராணுவம் சுமத்தக்கூடிய புகார், சைனீஸ் வெப்பன் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், ஆனால் ஹமாஸிடம் சைனீஸ் ஆயுதங்கள் இருப்பதற்கான ஆதாரங்களோடு அவங்க வீடியோக்கள் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஹமாஸ் சைடில் எந்த விதமான எதிர்ப்போ பதிலோ கொடுக்கப்படலை. ஆனால் 10/11, 10/11 தொடர்ந்து பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பொய்களின் வரிசையில் இது வைத்து கொள்ளலாமா, இல்லை இது உண்மையிலேயே சீரியஸான விஷயமா எடுக்க வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. பட் கிடைத்த செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். யுஎஸ்எஸ் ஜெரால்டு கப்பல் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் தன்னுடைய சொந்த இருப்பிடத்தை நோக்கி பயணப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை அமெரிக்க அதிகாரிகள் ஏபிசி அப்படிங்கிற செய்தி நிறுவனத்திட்ட செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், செங்கடலை விட்டு அமெரிக்க போர்க்கப்பல்கள் தங்களுடைய பயணத்தை முடித்து கொண்டு மீண்டும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கே திரும்புவதற்கான வேலையை செய்ய போகிறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. அப்போ பெரிய கடற்படை நம்ம ஆரம்பித்த விஷயத்துலேருந்து இப்போ இது எங்கேயோ போய் நிற்கிது அப்படின்னு கேட்டால், ஆமாம், இது வந்து யுஎஸ்எஸ் ஜெரால்டு மட்டும் கிடையாது, அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் 2 போர்க்கப்பல்களும் யூகேவினுடைய போர்க்கப்பல்களும் மீண்டும் மத்திய தரைக்கடல், அதாவது மத்திய தரைக்கடல் மட்டும் கிடையாது செங்கடல் ஏரியாவை விட்டே வந்து கிளம்பி அவங்களுடைய நாட்டு எல்லைக்கே மீண்டும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்க அதிகாரிகள் ஏபிசியிடம் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிறது. December 31 ஹிஸ்புல்லாவினுடைய டே அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து 2 மணி நேரம் இஸ்ரேல் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அட்டகாசமான தாக்குதல், ரொம்ப ஆபத்தான தாக்குதல். ஹிஸ்புல்லா தற்காப்பு படை மட்டுமே வந்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க, அவங்க போற தொடங்கலை. அதே நேரத்தில் இஸ்ரேல் தொடுக்கக்கூடிய வித்தியாசமான வினோதமான அற்பத்தனமான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் மட்டும்தான் அவங்களுடைய தாக்குதல் அடங்கியிருக்கு. ஸோ ஹிஸ்புல்லா இன்னும் போரையே தொடங்காத நேரத்திலேயே அவங்க நடத்தக்கூடிய தற்காப்பு தாக்குதலையே இஸ்ரேலால் சமாளிக்க முடியல. டெல் அவிவ் மீது விழுந்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது, நாங்கள் January 1 எங்களுக்கான வானவேடிக்கை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அயன்டோமினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்ப பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. விழுந்த அடுத்த அடி விழுந்தது அப்படின்னா அது வானவேடிக்கையா இல்லை உயிர் நாடியவே வந்து காலி பண்ணக்கூடிய வேலையா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பேட்டி கொடுக்கும்போது பார்க்கலாம். என்று சிரிக்கிறார்களோ நீ ஒன்று ஒரு நாள் நிச்சயம் அழுவாய் அப்படிங்கிற வார்த்தைகளும் இருக்குது. அதே மாதிரி அழுகைங்கிறது நிரந்தரம் கிடையாது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அவங்களும் ஒரு காலத்தில் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நிஜமாகும்போது சிரிக்கத்தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறது அரங்கேறக்கூடிய
அந்த டைம்ங்கிறது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இல்லை, ரொம்ப நாள்லாம் இல்லை, கிட்ட நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. ஏன்னா வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது அது ஒன்று தான். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.